ஏய் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மெர்சலான சூப்பரான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷலான படம். ஏன்னா யாராவது சினிமா எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம் சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வழக்கம் போல் லென்த்து ஜாஸ்தியாக இருக்க போகுது, ஏன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த தமிழ் வாய்ஸ் ஓவரில் வர வீடியோஸ் வந்து வெறும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மட்டும் கொடுக்காமல் நீங்கள் ஒரு முழு படத்தை பார்த்த ஃபீலை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எந்த படத்துக்கு லென்த்து தேவையோ அந்த படத்தை மட்டும் தான் நான் லென்த்தாக சொல்கிறேன். ஸோ இந்த லென்த் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது என்ன நம்புங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு படம் ஆன்லைன் நான் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. இந்த படத்தில் ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட போகிறாங்க. அந்த கொலையை செஞ்சது யார் அப்படின்றத படம் முழுக்க இவங்க பண்ணியிருப்பாங்களா இல்லை இல்லை இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இந்த கதை போகும். ஆனால் கடைசியில் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மெர்சலான ட்விஸ்ட் இந்த கதையில் இருக்கும். வெறும் ட்விஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அப்படி நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கதை தான் த கேர்ள் ஆன் த ட்ரெயின். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனலில் த சைலன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸை முடிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே லிங்க் தர, மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க. அந்த ட்ரெயினுடைய 3வது கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு ஜன்னலோரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் ரேச்சல். இப்போ ரேச்சலுடைய மைண்ட் வாய்ஸை தான் நம்ம கேட்க போகிறோம். தினமும் இந்த ட்ரெயினில் 3வது கம்பார்ட்மெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி இந்த ஜன்னலோரமாக உட்காந்து நான் பார்க்க ஆசைப்படுறது இந்த பொண்ணு தான். பெக்கெட் ரோட்டில் 15 நம்பர் வீட்டில் இருக்க இந்த பொண்ணு. இவ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நான் ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை. நிம்மதியாக ஒரு வீடு, விழுந்து விழுந்து காதலிக்கிற ஒரு ஹஸ்பண்ட், பர்ஃபெக்டான கல்யாண வாழ்க்கை. வேற என்ன வேணும்? என் கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு தடவையும் இந்த வீடை கிராஸ் பண்ணும்போது அவளை மாதிரி வாழ்க்கையே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த வீடை பார்த்தாலே ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்னொரு ஒரு வீடு, ஒரு 2-3 வீடு தள்ளி ஒரு பிளாக் கலர் வீடு மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க முகமே மாறுது. இப்போ ரேச்சலுடைய வேலையே இதுதான். ஸோ தினமும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த வீட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து ஒரு விதமான பொறாமப்படுறாங்க. ஏன்னா வந்து இவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது. இப்போ கூட போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க ஆசைப்படுறாங்களா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் நெருப்பெல்லாம் கொளுத்திக்கிட்டு கதகதப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அந்த பொண்ணுடைய பேர் என்ன, அந்த பொண்ணுடைய வேலை என்ன, இதை பத்தி தான் இவங்களுக்கு யோசனை. அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு பாசமா இருக்காரு. அதுக்கு காரணம் நம்ம ரேச்சலுக்கு கல்யாண வாழ்க்கை வந்து ப்ராப்பரா அமையல. என்னன்னா இவங்க கொஞ்சம் நிறையவே குடிப்பாங்க. இவங்க ஆக்சுவலி டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தைகளை வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. நீ எப்பவுமே ஓவர் ரியாக்ட் பண்ற, எல்லாத்தையும் நீயா இமேஜின் பண்ணிக்கிற, உன் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீ தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு கேக்குது. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டிருக்கு இவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில. சோ அதனாலதான் அந்த கல்யாண வாழ்க்கையை மிஸ் பண்ணி இவ்வளோ ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பொறாமையா ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு. இப்போ அப்படியே அந்த ட்ரெயின் போகும்போது அப்படியே அந்த 2 வீடு தள்ளி பார்க்குறாங்க. 13 நம்பர் வீடு, அந்த வீட்டில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த வீட்டில் ஒரு லேடி கையில் குழந்தையோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் அந்த ஜன்னலில் இவங்க இருந்தது வந்து இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இவங்க அவங்க ஹஸ்பண்டோட அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க எப்படியோ குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு நடுவில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க குடிப்பழக்கத்துக்கு ஆளானதுக்கப்புறமா இவங்க தான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் வந்து இவங்களால குடிப்பழக்கத்தை விட்டு வெளியில் வர முடியாமல் போயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வீட்டில் இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோனோட வருத்தம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே புரிய வருது. அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த 15வது வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கால ஒரு பொண்ணு சந்தோஷமாக ஒரு அன்பான ஹஸ்பண்ட், எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹஸ்பண்ட் வாழணும்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் தான் அந்த வீட்டில் இருந்த வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லை, எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்படுற நம்ம ஹீரோனுடைய கண்களை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து சீட்டில் வந்து ஒருத்தங்க அழகாக வந்து நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டோமான்னு கேட்குறாங்க குழந்தையோட. வாங்க வாங்க உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆசை, பயங்கர ஆசை. அந்த குழந்தைய கொஞ்சுறாங்க. கொஞ்சம் போதே ஒரு மாதிரி குழஞ்சு குழஞ்சு தான் கொஞ்சுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க மடியில் பாட்டில் இருக்குது, குடிச்சிருக்காங்க. அடுத்த செகண்ட் கேமரா அப்படியே டில் பண்ணி காட்டுறாங்க. உங்கள் முகத்தில் ஒரு சோகம், என்னென்னு பார்த்தா பக்கத்தில் உட்காந்து அவங்க ஏஞ்சி போயிட்டாங்க போல இருக்கு. ஸோ இதுதான் இவங்க லைஃப். ஸோ ஒரு குடி போதையினால இப்படி ஆயிடுச்சு லைஃப். இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேச்சலை பற்றின கதைகளை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி மேகனை காட்டுறாங்க. மேகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பொறாமப்படுறாங்களே இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு அவங்க தான். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, நான் மிஷன் மாதிரி இருக்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு பிடிக்காத வேலை குழந்தைங்களை பார்த்துக்கிறது, நான் என்னவோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என் மூலியமா குழந்தை வேற வேணும், எனக்கு குழந்தையே வேண்டாம், ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கேன், எனக்கு குழந்தை வேணாம் வேணான்றதுனால தான் பிரச்சனைனால நான் இப்படி இருக்கேன், இப்போ இவனும் குழந்தை வேணும் வேணுன்றான். நான் பார்க்குற வேலை கூட
கூட எனக்கு பிடிக்கல, குழந்தைய பார்த்துக்கிற வேலை அதை விட ஒரு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. தினமும் வீட்டுக்கு ஓடி வந்தோன்னா உடனே பாத்ரூமில் போயிட்டு குளிக்கிறேன், அந்த குழந்தையோட ஸ்மெல்லே போகணும்னு சொல்லிட்டு நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழல அப்படிங்கிற மாதிரி இங்கே மேகனுடைய கேரக்டரை காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட, இவங்க ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தினாலே. ஸோ நம்ம வெளியிலேருந்து ரேச்சல் பார்க்கறதுக்கு இவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க, அவரோ வந்து எவ்வளோ சமாதானப்படுத்தி உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா அந்த 12 நம்பர் வீட்டில் இருக்க நம்ம ரேச்சல் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, இப்போ அவங்க ஹஸ்பண்ட் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க தான் ஆனா. இப்போ ஆனாவுடைய வாழ்க்கை, ஆனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய, உண்மையிலே நம்ம ஹீரோயின் இவங்களை பார்த்து தான் பொறாமா பண்ணணும், ஏன்னா ஒரு நல்ல ஹஸ்பண்டு குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் சில வேலைகள் இருக்குது, குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாது. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க, அவங்க யாரும் கிடையாது, இப்போ புலம்பிட்டு இருந்தாங்களே குழந்தைய பிடிக்காதுன்னு அந்த மேகன் தான். ஸோ நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது மேகன் வராங்க, குழந்தைய குளிப்பாட்டி கூட்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கால் வருது, போயிட்டு நம்ம மேகன் எடுக்கிறாங்க, ஹலோ ஹலோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆனா வராங்க, என்ன இன்னிக்கும் காலா ஃபோன் பண்ணிட்டு பேசவே மாட்டாங்களா அப்படின்னா, என்னென்னு பார்த்தா ஆனாவோட வீட்டுக்கு அடிக்கடி கால் வந்துட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்க மேகன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வரலன்னும் போது நம்ம ஆனா ஷாக்காக வராங்க, என்ன சொல்கிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ இல்லாமல் என் குழந்தை எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன பண்ணுறது மேடம் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கல, நான் பிடிக்காம தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் வேறு வேலை பார்க்க போகிறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்து போயிடறாங்க. அந்த டிப்ரெஷனில் இருக்க மேகன் இவங்க கெஞ்சி பார்க்குறாங்க பின்னாடி, தயவு செய்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, இருங்க நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு சீனு, நம்ம ஆனா இருக்காங்களே தூங்கி எழுந்துக்கிறாங்க, பேபி பார்த்துக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லைல்ல, திடீர்னு முடிச்சு பார்க்குறாங்க, பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது, வெளியில் ஓடி வந்து பார்த்தா லான்ல வந்து நம்ம ரேச்சல் அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க, இவங்களுடைய குழந்தைய. ஏன்னா ரேச்சல் வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க குடிச்சிட்டு இருந்தனால அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் இவங்களுக்கு குழந்தை பிடிக்கும், குழந்தைய கையில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது, பயந்து போய் ஓடி வராங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது நடந்திருக்குது. ஸோ அதனால தான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு நானியை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க ஆனா இருந்திருக்காங்க. இப்போ அது ஒரு கனவு மாதிரி வருது, ஆனா முடிச்சுக்கிறாங்க, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வராது, அதாவது ரேச்சலுக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்க அந்த ஹஸ்பண்ட் வராரு, வந்துட்டு இனி உன் பர்த்டே வெளில போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை போக முடியாது, ஏன்னா வந்து மேகன் போயிட்டா வேலையை விட்டு வரமாட்டேன்ட்டான் போது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே நான் வேறு நானியை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்க, அப்போ கேட்குறாங்க இவங்க ஆனா வந்து ரேச்சல் கால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலான் போது, இன்றைக்கி மட்டுமே 3 கால் பண்ணிட்டான் போது, இப்போ என்ன தெரிய வருது, நம்ம ஹீரோயின் ரேச்சல் டிப்ரெஷனில் இருக்காங்க, சைக்கோ மாதிரி ஆகிட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான வாழ்க்கை கிடைக்கலல்ல, ஸோ அதனால் இந்த வீட்டுக்கு டெய்லியும் கால் பண்ணுறது அவருக்கு மெசேஜ் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கா, நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னும் போது ஐயோ அவகிட்ட பேசவே முடியாது, ஒரு பைத்தியம் குடிச்சு குடிச்சு மூளை முழங்கி போயிடுச்சு அவளுக்கு, அவள் என்னென்னலாம் இமேஜின் பண்ணுவான் தெரியுமா, அவள் கூட பேச்சு கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு, அவனுக்கு அப்படி தான் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. இந்த 3 பெண்கள் இந்த முக்கோண கதைக்குள்ள நடக்க போகிற சுவாரஸ்யங்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் ரேச்சல் நல்லா குடிச்சிட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க, ஏ உன் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே இல்லை, அதான் விஷ் பண்ணலான்னு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க. ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு அவங்க பர்த்டேக்காக போட்ட போஸ்டெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ செம்ம காண்டில் இருக்கிறாங்க, செம்ம பொறாமையில் இருக்காங்க நம்ம ரேச்சல், அது மட்டும் நமக்கு தெரியுது. ஃபுல் போதை அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, கால் பண்ணாத எல்லாமே முடிஞ்சு போச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. பாவம் நம்ம ரேச்சல் அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, அந்த டைலர் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அவங்க ஹஸ்பண்டுடைய நேம் தான் இருக்குது, டாம் 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 சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு பெயினான ஒரு மூமெண்ட்டில் இதே தான் நடக்கும், நம்ம காதலிக்கும் போது காதலில் இருக்கும் போது அந்த டைலர் ஸ்க்ரீன் எடுத்து பார்த்தா நமக்கு பிடிச்சவங்களுடைய பேர் நமக்கானவங்களுடைய பேர் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படி ஒரு மூமெண்ட்டு அப்படியே ஆப்போசிட்டாக வழியாக மாறும். நம்ம டயல் பண்ணி பண்ணி அவங்க நேம் மட்டும்தான் நம்ம டயலர் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அதை பார்க்க கூட இல்லை அவங்க அப்படின் போது எப்படி ஒரு வழி இருக்கும். ஸோ அந்த வழியில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க, உள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்போ ஒரு சீனை நினச்சி பார்க்குறாங்க, என்னென்னா இவங்க வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க, அடிக்ட் ஆகிட்டாங்க, இவங்க குடிச்சாங்கனாலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இவங்க இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போயிருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் தான் காலையில் சொல்லுவார் நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு ஞாபகமே இருக்காது, ரொம்ப வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, நிறைய கவுன்சிலிங்லாம் போயிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம், நம்ம இன்னொரு தடவை வாழ்க்கையை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் பாருங்கள் அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாங்க, என்ன ஏன் நீ இப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்படி அப்படியே அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க வழக்கம் போல, இவ்வளோ குழப்பங்கள் இவ்வளோ டிப்ரெஷனில் வாழ்க்கை எப்படி போகும், இது ஒரு விஷயம் மட்டும் தானே அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, தினமும் ட்ரெயினில் இவரும் வராரு,
நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இவன் பார்த்தா பார்த்துட்டு போகிறான், நம்ம வழக்கம் போல் பார்க்குறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டே வருவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயினை கண்ணில் ஒரு கோவம், ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு மாதிரி வருது. அப்படியே அந்த ட்ரெயினில் எப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க என்னன்னு பார்த்தா, அவங்க எப்பவுமே பார்த்து ரசிப்பாங்களா ஒரு பொண்ணு மேகன், எவ்வளோ பர்ஃபெக்டான லைஃப் அவளுக்கு, நல்ல ஒரு ஹஸ்பண்டு, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வீடுன்னு சொல்லிட்டு அவள் வேற ஒருத்தவங்க கூட நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வெறியாகுது, யாரவன் யாரவன் சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வேற யாரோ ஒரு பொண்ணு அவளுடைய பர்சனல் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கா, ஆனா இவங்களுக்கு கோவம் வருது. அது எப்படி இவளால இதை பண்ண முடியும், இப்படி ஒரு பர்ஃபெக்டான லைஃபை எப்படி இவளால தூக்கி எறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அவ்வளவுதான், சைக்கோவாவே மாறிடுறாங்க. சோ ஒரு பாட்டில தண்ணி கூட வந்து ஓட்காவை கலந்துகிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு சாமா மட்டையா உட்காந்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல. சோ இப்போ இவங்க மனசுல இருக்க டிப்ரெஷன்ல நமக்கு காட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை நாசமா போனது இந்த குடினால, அவங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள். சோ இவங்க திருப்பி திருப்பி வந்து குடிய விடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்டும் ஓகே ஓகே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் தான் இருந்திருப்பாரு. ஒரு தடவை அவங்க ஹஸ்பண்டோடைய மெயில் எல்லாம் படிக்கிறாங்க, அவர் என்னதான் வந்து இவங்களை வந்து சகிச்சுக்கிட்டு இவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாலும் வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க, அவங்க தான் ஆனா. சோ அவங்களுக்கு அனுப்பின மெயில் எல்லாம் படிக்கிறாங்க, நான் உங்க கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, என் பொண்டாட்டி சரியே இல்லை, இப்போ நான் உங்க கூட இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும் அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும், அந்த மெயில் எல்லாம் பார்த்து அவங்க பைத்தியமே பிடிச்சிருந்து இவங்களுக்கு. இவங்க ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தான் இப்படி இருக்கிறதுனால தானே அவங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்காரு, அவர் எதுக்கு நம்ம வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கணும், போட்டோம் அவருக்காச்சும் நல்ல வாழ்க்கையா இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் அவங்க டைவர்ஸே விட்டு கொடுத்துட்டு வந்து இங்க இருக்காங்க. இப்படி குடிச்சிட்டு வாழ்க்கையை இழந்து போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு தான் ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கையோட அருமை தெரியும். இப்போ போதையில இருக்காங்க, சைக்கோத்தனமா யோசிக்கிறாங்க, என்னென்னவோ கனவுகள் நினைவுகள்லாம் இவங்க மைண்ட்குள்ள வந்துட்டு போகுது. இப்போ இவங்களுக்கு கம்ப்ளீட்டா கோவம் இருக்கிறது அந்த மேகன் பொண்ணு மேலதான். அந்த பொண்ணு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனா எப்படி அந்த துரோகத்தை அவளால பண்ண முடியும், ஃபுல் மண்டையில இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேர் சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லுங்கிறாங்க. எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா, என் ஹஸ்பண்டோட மெயில் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஆமா தப்புதான் பண்றேன், என்ன பண்றது, நான் குடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, அத்த நாள் காலையில என்னென்னவோ சொல்வாரு என் ஹஸ்பண்ட், சரி உங்ககிட்ட எதுக்கு புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் வராங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே போனை ஒரு ஓரமா தூக்கி போறாங்க. அந்த கேமராலாம் அப்படியே அவன்ல தான் இருக்குது. இப்போ அவங்க போயிடுறாங்க. இப்போ ஒரு கண்ணாடியை பார்த்து சைக்கோத்தனமா, அந்த ஆனாக்கு தெரிய வேணாம், என் வீடு அது, என் ஹஸ்பண்ட் அவன், அந்த வீட்டில் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அவன் கூட, நாங்கள் ஜாலியாக இருந்த அந்த டைனிங் டேபிள் தான் அவன் குழந்தை உட்காந்து சாப்பிட்டுனு இருக்குது. இப்போ இதெல்லாம் அவளுக்கு தெரியாது, என் வாழ்க்கையே போச்சு, எப்படியெல்லாம் மெயில் அனுப்பியிருந்தா, அந்த மெயிலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி வயிறு இருந்தது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ அதே கஷ்டத்தை தானே அந்த மேகனுடைய ஹஸ்பண்ட் அனுபவிப்பான், வேற ஒருத்தவங்க கூட கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா, எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அவள் வீட்டுக்கு போய் அவள் தலையை பிடிச்சி கண்ணாடியிலே டங்கு டங்கு டங்குன்னு இடிச்சு அவளை சாகடிக்கணும், உன்னையே நினைச்சுக்கிட்டு உன் கூட மட்டும்தான் வாழ்க்கையே நினைச்சுக்கிட்டு உன்னை நம்பிக்கிட்டு உன்னை ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் இருக்கும் போது இப்படி வந்து ஏமாத்திரியே, உன்னதான் எல்லாமே நினைச்சிருந்த ஒருத்தங்கிட்ட நீ சொன்ன டயலாக்ஸ் எல்லாத்தையும் எப்படி இன்னொருத்தங்கிட்ட உன்னால சொல்ல முடியுது, உனக்கு உடம்பு கூசலியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த மேகன் மேல இருக்க வெறுப்பை அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க. உள் போத மரண மட்டன் மாலு, இந்த பொண்ணு பேர் மேகன் கூட தெரியாது, ஆனா அவ்வளோ ஒரு வெறி. அப்படியே ட்ரெயின்ல வராங்க, ஃபுல் போதையில இருக்காங்க, அந்த வீடை பாக்குறாங்க. இப்போ வருதே கோவம் அவங்களுக்கு, தள்ளுங்கடா என்ன வழிவிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அந்த ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. அவங்க இறங்காத அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்டேஷன்ல இறங்குறாங்க, செம்ம கோவத்துல போறாங்க. இதெல்லாமே வந்து எப்ப பார்த்தாலும் முறைச்சு பார்த்துட்டு இருப்பா தெரியுமா ட்ரெயின்ல நம்ம ஹீரோயின், அவரும் பாக்குறாரு, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இதை பாத்துறாங்க நம்ம ஹீரோயின், பார்த்துட்டு இவன் எதுக்கு ஃபாலோ பண்ணுவாரு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா இப்படி இப்படி ஓடி அப்படி ஓடி அந்த இடத்துல ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க அந்த இடத்துல மேகன் வாக்கிங் போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, ஒரு டனல் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லி இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே ஃபிளாஷ் அவுட் ஆகுது, பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க வீட்டுல படுத்து கிடக்குறாங்க, ஒரே போதையில இருக்காங்க அவங்க, அப்படி ஒரு ஹேங் ஓவர், என்ன நடந்தது எதுவுமே தெரியல, தலை பயங்கரமா வலிக்குது, அவங்க உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு, முகல ரத்தமா இருக்கு, ரத்தக்கரை, இவங்களுக்கு உடம்பு அடிபடல ரத்தமா இருக்கு. இப்ப இவங்களுக்கு தோணுறதெல்லாம் என்னவா இருக்கும், நேத்து நைட் என்ன நடந்தது, நேத்து நைட் என்ன சொன்னதுதான், நீ குடிச்சிட்டா என்ன பண்றேனே தெரியல, நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது, எங்களை ஃபாலோ பண்ணாத, நான் ஆனா கூட தான் இருக்க போறேன், இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்ன விஷயங்கள். சோ இவங்க குடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்கன்றது இவங்களுக்கே தெரியலன்றது ஒரு பெயின், நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாது.
கிடையாது. லைட்டாக காம் டவுன் ஆகுறாங்க. கட் பண்ணால் இந்த ஆல்கஹாலிக் அடிக்ஷன்லாம் இருக்கும் அவங்கள, அங்கே வந்து கும்பலாக உட்காந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரவங்களாம் பேசுவாங்களே அந்த இடத்துல இருக்காங்க. யாராச்சும் பேச விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கையை தூக்குறாங்க. அப்படி உதறிட்டே பேசுகிறாங்க, பதறிட்டே பேசுகிறாங்க. நான் இன்னிலேருந்து குடிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடவை நான் குடிச்சிட்டு பல விஷயங்கள் பண்ணுவாது எனக்கே தெரியாது, காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி தான் தெரியும். ஒவ்வொரு தடவையும் நான் மன்னிப்பு கேட்பேன், இது இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் திருப்பி திருப்பி அதையே நான் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார், இப்போ எனக்கு காலையில் எழுந்து சொல்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் என் கூட இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது எல்லாரும் கிளாப் பண்ணி, ஓகே நீங்கள் நல்ல ஒரு முடிவு தான் பண்ணியிருக்கீங்க, உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி என்கரேஜ்லாம் பண்ணுறாங்க. அப்படியே ட்ரெயினில் வழக்கம் போல் அப்படியே சாஞ்சிக்கிட்டே பழைய கதையெல்லாம் யோசிச்சுட்டு வராங்க. அதில் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க, அதில் ஒரு லேடி ஏதோ ஒரு முட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. நான் பண்ணது தான் நல்லாயிருக்கும், நீ பண்ணது நான் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார்ட்டிலே வந்து ஒரு ரவுடி மாதிரி பஜாரி மாதிரி அந்த முட்டையெல்லாம், அதாவது அந்த லேடி பண்ண முட்டையெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் பெரிய பார்ட்டிலே கலைமறைமாக்கி விட்டுறாங்க. அப்படியே வந்துட்டு வெளில வந்து சண்டை போட்டுனுக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட, நான் உன் பொண்டாட்டி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க, அவளுக்கு சாரி கேட்குறேன்னு போது அவர் கெஞ்சுறாருங்க, பாரு அவங்க என் பாஸோட ஒய்ஃபு, என் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு வந்து பலாரணும்னு வச்சுருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. நான் உன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை வந்து அடுத்த நாள் காலையில் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்ணாடிலாம் உடைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்க குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அடுத்த நாள் காலையில் அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார், எவ்வளோ இப்படி இருந்திருக்கோமே, இன்னுமே நம்ம திருந்தலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சோகமாக வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு டிடெக்டிவ் வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோயின் மிரண்டுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க, மேகன் ஃபோட்டோ. இவங்களை தெரியுமான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அலண்டு போய் இல்லை தெரியாது அப்படின்றாங்க. சரி ஃப்ரைடே எங்கே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் நியூயார்க்கில் எப்பவுமே வேலைக்கு போவேன், அங்கே தான் இருந்தும் போது. ஓ அப்படியா, சரி ஓகே. பெக்கட் ரோட்டில் உங்களை பார்த்தாங்களாமே சில பேர் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் வரும்போது அந்த வழியாக தான் வந்தேன், என் எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்கே தான் இருக்காரு, அவரை பார்க்கலான்னு நினச்சேன் இறங்கினேன், ஆனால் அது ஒரு பேட் ஐடியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுனால நான் மறுபடியும் வந்துட்டேன். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? 11 மணிக்கு. சரி ஓகே, நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கு கிளம்புவீங்க, 11 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. தெரில கிரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுறதா சொல்கிற உங்களுடைய ஆஃபீஸில் 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்ததுனால உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை நல்லா குடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த பெக்கெட் ரோட்டில் சுற்றிட்டு இருந்திருக்கீங்க, ஸோ அதனால தான் நாங்கள் விசாரித்து வந்திருக்கோம், இந்த பொண்ணு மேகன் காணாமல் போயிருக்கா வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பதறாங்க, அவங்களால ஆன்சர் பண்ணவே முடியல. ஸோ இவங்களுக்கு தெரியுது இவங்க பயங்கரமான ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஏதாவது தேவைப்பட்டால் உங்களை க்வெஸ்சன் கேட்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் அங்கே கிளம்பும் போது அவங்க ஃப்ரெண்டு சர மாதிரியாக திட்டுறாங்க, உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, உனக்கு குடிகாரின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, ஆனால் உனக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, உனக்கு வேலையே இல்லைன்னா நீ எதுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்க டெய்லியும் 1 வருஷமானு கேட்கும்போது அப்போ தான் உண்மையாக சொல்கிறாங்க, ஆமாம் நான் குடிக்கிறேன் போயிட்டு, காலையிலேருந்து அங்கே ஒரு பார்க்கில் உட்காந்து குடிச்சிட்டு தான் வருவேன், வரும்போது என் வீட்டையும் அந்த பக்கத்து வீட்டையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இவங்க அந்த மேகனை வேற ஒருத்தன் கூட பார்த்தது. உடனே கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க அந்த டிடெக்டிவை பார்க்கறதுக்கு. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த மேகன் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தன் கூட அஃபேரில் இருந்தது நான் பார்த்தேன் போது. யார்மா நீ, எப்படி உனக்கு மேகன் தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு போது, இல்லை தினமும் நான் ட்ரெயினில் போவேன், அப்படி போகும்போது நான் பார்ப்பேன், தினம் கோஇன்சிடென்ட்டா, நீ எவ்வளோ பேர் போதை கைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ நல்லா ஃபுல் போதையை போட்டு பெக்கெட் ரோட்டில் சுற்றிட்டு இருந்திருக்க, உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டு உன் கதை, ஒரு தடவை ஆனாவுடைய குழந்தைய தூக்க ட்ரை பண்ணியிருக்க, ஸோ நீ எவ்வளோ பெரிய ஆல்கஹாலிக், உனக்கு வேலை போச்சு, நீ எவ்வளோ பொய் சொல்வ, எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காது, அதே மாதிரி உன் எக்ஸ் ஹஸ்பண்டை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த வீட்டு பக்கம் அந்த பெக்கெட் ரோட் பக்கம் உனக்கு பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தனா உனக்கு பெரிய பிரச்சனை வரும், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்களா பாவம் நம்ம ஹீரோயின். இதுதான் இல்லை ஒரு குடிப்பழக்கம், ஒரு கெட்ட பெயர், நம்ம ஜாலியாக இருக்கும் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு கெட்ட பெயர் எடுத்துட்டோம்னா அந்த பேர்னால என்னென்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும்ன்றது இதுலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படி கட் பண்ணி மேகனை தான் காட்டுறாங்க. மேகன் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களே, அவங்க ஹஸ்பண்ட் ஸ்காட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என்னை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறான், என் மெயிலை பார்க்குறான், என் ஃபோனை பார்க்குறான், அது மட்டும் இல்லாமல் என்னை எப்பவுமே வந்து ப்ரெக்னென்ட் ஆகுன்னு சொல்லிகிட்டே இருக்கான், எனக்கு இதெல்லாம் தான் பிடிக்கல, இதெல்லாம் தான் எனக்கு டிப்ரெஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களை அவர் அப்யூஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்குறாரு அந்த டாக்டர். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி அப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணை அடிக்கிறது மட்டும் அப்யூஸ் கிடையாது, மென்டலாக சைக்காலஜிக்கலாக டார்ச்சர் கொடுக்குறது வந்து அப்யூஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மேகன் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத நமக்கு காட்டிட்டு இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினால் இது வந்து ஒத்துக்கவே முடியல, அந்த பொண்ணு 3 நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டால் இன்னும் கிடைக்கல, ஒரு பக்கம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வருத்தப்பட்டு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. சரி ஓகே, நேராக அவரை போய் பார்த்தே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ஏற்றுக்கவே முடியல அவங்க துரோகம் பண்ணதை. ஸோ ஸ்காட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெக்கெட் ரோடுக்கு தான் போகிறாங்க. அப்படி போகிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனா இருக்காங்களே, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் குழந்தையோட இருப்பாங்க,
இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க இவ எதுக்கு இந்த தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கா, நேத்தான் நம்ம வார்னிங் கொடுத்தோமே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மேகனுடைய ஹஸ்பண்ட் ஸ்காட்டை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து மேகனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, எப்படி ஃப்ரெண்டு அவருக்கு எங்கள் ஃப்ரெண்டே இல்லையன் போது, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன், நாங்கள் அதுக்கப்புறம் ஆர்ட் கேலரியெல்லாம் மீட் பண்ணிப்போம் அப்படின்னு போது, சரி சரி உள்ளவாங்க எதை சொல்லணும்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சொல்கிறதுக்கு, உங்கள் ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தர் கூட இருந்ததை நான் பார்த்தேன், ஃப்ரைடே கிடையாது அதுக்கு முன்னாடி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஸ்காட் உடஞ்சி போயிடறாப்புல. இப்போ ரேச்சல் சொல்கிறாங்க, இந்த வழி எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், இதில் நான் இருந்திருக்கேன், நமக்கு உரிமையானவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தங்க கூட இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது என்ன வழி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம அவங்களுக்காகவே மட்டுமே இருந்துக்கிட்டு அவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு துரோகம் பண்ணுவாங்க, அந்த துரோகத்தோட வழி எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படி தலையிலெல்லாம் கை வச்சுட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிறாரு. அப்போ ஒரு வார்த்தை கேட்குறாரு, அந்த ஆள் சொன்னீங்களே அவன் இவனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவருக்கு டவுட் இருந்திருக்கு அந்த டாக்டர் மேலே சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டுறாங்க. இவங்க பார்த்த உடனே ஆமாம் இவர் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், அடுத்த நாள் ஸ்காட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி இவங்க கூட தான் கடைசியாக பார்த்துருக்காங்க, அதுக்கு எங்கிட்ட ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து எதையும் சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் வந்துருக்கு, ஏன்னா என்ன ஒருத்தன் அப்படி தான் ஏமாற்றிட்டு போனான், அஃப்கோர்ஸ் நான் தப்பு பண்ணியிருந்தேன் அதனால் அவனை வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல, பட் ஒருத்தன் ட்ரூவாக இருந்தால் அவனை போய்ட்டு ஒரு பொண்ணு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அப்படி பண்ணியிருந்தா என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அதனால தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதே சமயம் 2 மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு படத்தில் நமக்கு காட்டுறாங்க, இந்த மேகன் இருக்காங்கல்ல அடிக்கடி காணாம போகிறாங்க, என்னன்னு பார்த்தா அங்கே இருக்க காட்டில் யார் கூட வந்து அஃபேர் வச்சுக்கிட்டு சில தப்புக்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதை காட்ட முடியாதுப்பா. ஸோ அப்பப்போ இவர் வந்து மெசேஜ் அனுப்புறாரு ஸ்காட், எங்கே போனேன் எது போனேன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் அவருக்கு சந்தேகம் வந்திருக்குது, குழந்தை பெற்றுக்க மாட்டுற அடிக்கடி காணாம போகிற, அதனால தான் அவர் வந்து ஃபோனை செக் பண்ணியிருக்காரு, மெயிலெல்லாம் செக் பண்ணியிருக்காரு. இதை தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவன் என்ன கண்ட்ரோல் பண்ணுறான், எனக்கு பிடிக்க வேலை, எனக்கு குழந்தை பெற்றுக்க பிடிக்கல, குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்கிறான், என் ஃபோனெல்லாம் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏமா ஒய்ஃப்னு சொல்லிட்டு கூட இருக்க இது கூட கேட்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க,
மெசேஜ் இருக்கான் செக் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணா அவர் எல்லாத்துலயும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காரு. அதனால இவங்களால செக் பண்ண முடியல. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ரீச்ல தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மேகனுடைய ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரு. ஏன்னா அங்க வீட்டை சுத்தி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, என்னால உள்ள கூட போக முடியல, அதனால கொஞ்சம் தங்கிக்கிட்டுமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஓகே தங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது பயங்கரமா ஃபீல் பண்றாரு. வாழ்க்கை முழுக்க ஒரு விஷயத்தை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதை இப்பதான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த டாக்டர் கிட்ட அவ காணா போறதுக்கு முன்னாடி போன ட்ரீட்மெண்ட்ல பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கா, என் கிட்ட எல்லாம் சொல்லணும், நான் தானே ஆசை ஆசையா இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு இந்த ஸ்காட். இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கோமே, நம்ம குடிச்சு குடிச்சு மூளை மழங்கி போயிடுச்சு, இன்னும் கூட ஞாபகம் வர மாட்டேது, இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயமா யோசிச்சுட்டே இருக்க அந்த சமயத்துல ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நியூஸ் பாக்குறாங்க, அந்த பொண்ணுடைய பாடியை கண்டுபிடிச்சாங்க. அந்த வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன காட்டு பகுதி மாதிரி அந்த பகுதியில வந்து இந்த பொண்ணுடைய உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்காட் தான் சொல்லிட்டு அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்கன்ற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தா பேய் மாதிரி ஸ்காட் உட்காந்துட்டு இருக்கான். அவன் நேரம் வந்துட்டு உனக்கு எத்தனை வருஷமா மேகன தெரியும் அப்படின்னு கேட்டோம், கொஞ்சம் பதறாங்க நம்ம ஹீரோயை. நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், உனக்கு மேகன தெரியாது, ஈவன் அவளை பார்த்தது கூட இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து இதெல்லாம் சொன்ன அப்படி இப்படின்னு கத்தும் போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமாண்டா, எவ்வளவு பெர்ஃபெக்டான லைஃப்டா உன் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருந்தது, ஆனா உனக்கே அவ துரோகம் பண்ணாலே, அதை என்னால பாத்துட்டு இருக்க முடியலடா, அந்த வழியில நான் இருந்திருக்கேன், அதனாலதான் உன்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லும் போது டென்ஷன் ஆயிடுறான். நீ பாக்காதெல்லாம் பாத்துட்டு வந்து சொன்ன குடிகாரி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு போயிடறான் பாட்னு. அவ்வளவுதான் ரேச்சல் காண்ட் ஆயிடுறாங்க. சரி நேரம் அந்த டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு இந்த ஸ்காட் வந்து என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா, அதுக்கும் அவங்க எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் குடிகாரி குடிகாரி குடிகாரி, பாவம் அவங்க குடிக்காம இருக்காங்க, எப்படியாவது திருந்தி வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா குடிகாரி உன்னை நம்ப முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் சொல்லி ஆரம்பிட்டோம். உடனே அவ்வளவுதான் மனசு உடஞ்சு போயிட்டு ஒரு பார்ல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி குடிச்சிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு ஒருத்தனை பார்த்துட்டு அப்படி ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரெயின்ல ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு வரான், அந்த சீன்ல கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அவன் இவங்க அன்னைக்கு ஞாபகம் வந்தது, இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு கேட்கறாங்க. அன்னைக்கு என் கூட அந்த டன்னல்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தல, அங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது என்ன டனல் நான் பாக்கலையே அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, மகனை சொல்ல போறியா இல்லையா, என்ன எல்லாரும் எப்படி பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சு கேட்கும்போது, ஆமாமா சரி நான் வந்தேன், உன் பின்னாடி வந்தேன், நீ அடிபட்டு கிடந்த அந்த டனல்ல, சரி உனக்கு ஹெல்ப் பண்ணலான் கிட்ட வந்தா, நீ பாட்டு நினைச்சு என்ன கண்ணா பின்னா தின்னு போடா வேலையை பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன், நானும் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அவ்வளவுதான் அப்படியே வாயில கை வச்சுக்கிறாங்க. ஏன்னா இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்களா அந்த பாத்ரூம்ல எப்படி சாகடிக்கணும்னு சொல்றத அதை கேட்டு கேட்டு அழுகுறாங்க. இவங்களுக்கு இமேஜினேஷன்லாம் இவங்க கொண்ட மாதிரி தான் வருது. ஓகே என்ன கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், குடிச்சு குடிச்சு இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் குடிச்சிட்டா நான் எப்படி அறிக்கையா மாறிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேத்திக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, இதுக்கப்புறம் என்ன தேடாத, நான் நிறைய பேருக்கு பாரமா இருக்கேன், நான் எங்கேயாவது போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன நம்ம ஹீரோயின் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறுறாங்க. ட்ரெயின் ஏறும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மார்த்தாவை பாக்குறாங்க. மார்த்தா யாருன்னா ஃபிளாஷ்பேக்ல சொல்லியிருப்பாங்களே, அவங்க ஹஸ்பண்டோடைய ஓனருடைய ஒய்ஃப், ஒரு பார்ட்டியில போயிட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க ஹஸ்பண்ட் கூட பலாரணும்னு விட்டுட்டு இருப்பாங்களே, அந்த சீன்ல அவங்களை பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவங்க கிட்ட மார்த்தா அப்படின்னு போது, ஹே எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பேச வராங்க. என்ன மன்னிச்சிடுங்க, அந்த பார்ட்டியில நான் அவங்களை குடிச்சிட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், என்ன அவமானப்படுத்தினேன், ஆமாங்க அதனால கூட என் ஹஸ்பண்டை வேலையை விட்டு எடுத்துட்டீங்களே, சாரி நான் எவ்வளவு ஒரு கேவலமானவளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டே இருக்கும் அவங்க அப்படியே ஏந்துக்கிறாங்க. இரு இரு ஒரு நிமிஷம், அன்னைக்கு நல்லா குடிச்சிருந்தேன், நார்மலா தான் இருந்தேன், நீ கொஞ்சம் மயங்கிட்ட, உன்னை கொண்டு போய் கெஸ்ட் ரூம்ல நான் படுக்க வச்சிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் போது இந்த இடத்துல தான் படத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இவங்க சொல்ல சொல்ல இவங்களுக்கு இமேஜினேஷன் சிலசு வருது. என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் எப்படி சொல்லியிருப்பான், அந்த பார்ட்டியிலே வந்து கலாட்டா பண்ணிட்டேன், எனக்கு வேலை போற அளவுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும் இவங்க பலாரன் அடிச்ச மாதிரி தான் சொல்லியிருப்பான் இல்லையா, ஆனா அந்த பார்ட்டியில ஒண்ணுமே நடந்திருக்காது, லைட்டா போதையா இருப்பாங்க, தலை வலிச்சு வாந்தி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாத்தா கொண்டு போய் படுக்க வச்சிருப்பாங்க. டாம் இருக்கான்ல அதை அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வெளியில கூட்டிட்டு வந்து அசிங்கமா திட்டி என்ன பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா ரோட்ல பிடிச்சி தள்ளி விட்டு போயிருப்பான். அதுக்கப்புறமா சில நாட்கள் இவன் என்ன பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா, இவங்க குடிச்சிட்டு இந்த கண்ணாடி எல்லாம் போட்டு உடச்சாங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அது அப்படியே உள்டா இவன் தான் உடச்சிருப்பான். காலையில எஞ்சோன்னு இவங்க மேல பழிய போடுறது. ஸோ இவங்க பண்ணாததெல்லாம் பண்ணன்னு சொல்றது. அதனால ரேச்சல் மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க குடிச்சிட்டா அவங்க எதுவுமே பண்றது இல்ல. இந்த மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்றதுனால இவங்க மேல இவங்களுக்கே கான்பிடென்ட் இல்ல. ஸோ இவங்க குடிச்சிட்டாலே இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கல்ல, பிளான் பண்ணி இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட போகணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இன்னும் நடிப்பு இதை தெரிஞ்சோன்னு கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட நான் வேலையை விட்டு தூக்கலாமா, உங்க ஹஸ்பண்ட் சரியான பொம்பளை பொறுக்கி ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க கூட எல்லாம் அஃபேர் எல்லாருமேலே கை வச்சிருவான், அதனால தான் வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு மாத்தா சொன்ன உடனே இங்க இவங்களுக்கு கதி கலங்கி போறது. ஏன்னா எப்படி ஏமாத்தி இருக்காங்க இவங்களை, அதாவது ரேச்சலே அவங்கள வெறுக்கிற அளவுக்கு, என்ன ஒரு கேவலமான பிரிவினின்ற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு அவன் மேனிபுலேட் பண்ணிருக்கான். இப்படி இருக்குல்ல இந்த சீன், சம்மர் ட்விஸ்ட்ல இந்த சீன் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னா அவனுடைய லேப்டாப்ல எப்படியாவது அந்த பாஸ்வேர்டை போட்டு பார்த்துலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் அவன் பேக்ல ஒரு சின்ன போனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போனை சார்ஜ் போட்டு பார்த்தா, ஏய் நான் வந்துட்டேன், 3 மணிக்கு உன்னை மீட் பண்றேன், இந்த இடத்துல தான் இருக்க, இன்னும் ஏன் வரல, அந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. டக்குனு வந்துடும் உடனே மறைச்சிடறாங்க. இங்க நம்ம ரேச்சல காட்டுறாங்க,
பாவம் இப்படி ஒரு ட்விஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பைத்தியமே பிடிக்குது, எப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகும்போது அந்த டனல்ல என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறாங்க. யாரோ ஒரு லேடி ஓடி வராங்க, இவங்க பேக் வச்சு அடிக்கிற மாதிரி காட்டும் போது கீழே தள்ளி இவங்களை பங்கு பங்குன்னு குத்துறாங்க. இவங்க அப்படியே திருப்பி திருப்பி அதை வந்து ரீகலெக்ட் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா அவன் சொல்லி சொல்லி குடிச்சிட்டா வந்து அரைக்கி மாதிரி பண்ணுவ, என்ன வேணாலும் பண்ணுவ, காலில் உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டதுல. இப்போ அப்படியே ரீகலெக்ட் பண்ண பாக்குறாங்க. இதுதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்குது. யாரோ ஒரு லேடி ஓடி வராங்க, அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த டனலை நோக்கி இவங்க ஓடிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க வீட்டில் இருக்க ஆனா என்ன பண்றாங்கன்னா போனை கண்டுபிடிச்சாங்க. சின்ன போனு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வெளியில வந்து சரி கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணி பார்த்தா ஹாய் இட்ஸ் மேகன் லீவ் யுவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயில் வருது. அது மேகனுடைய நம்பர் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா வந்துடுறான் டாம். ஏ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கும்போது நிமிஷம் நடுங்கிறாங்க ஆனா. அப்படியே திரும்பி பாக்குறாங்க உங்க ஹஸ்பண்டை, எப்படி இருக்கும் பாருங்க மூமெண்ட் ஆனாக்கு. மாட்டணும்டா, தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டது, அதனால தான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. ஏதாவது சவுண்ட் கேட்டா நீ என்னெல்லாம் எழுப்பணும், நீ மட்டும் என் தனியா வந்த உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். இப்போ மெயின் வில்லன் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கானே, இப்ப அவன் கூடவே உள்ள போகணுமேனு சொல்லிட்டு பயந்து போய் ஆனா உள்ள போக இங்க நம்ம ஹீரோயின் நேரம் எங்க ஓடி வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டனலுக்கு தான் ஓடி வராங்க. இப்ப ஓடி வந்து அப்படியே திருப்பி திருப்பி யோசிச்சு பார்க்கும் போது அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. சோ அன்னைக்கு இவங்க பார்த்தது ஃபர்ஸ்ட் ஆனான்னு நினைச்சிட்டு இருப்பாங்களே, அந்த ஆனாவே இல்ல மேகன் தான். அந்த டனலுக்கு அந்த பக்கமா ஒரு கார் நின்றுட்டு இருக்குது, அது டாமுடைய கார். அந்த பொண்ணு டாமுடைய கார்ல ஏறிக்கிறா. சோ இங்க வந்து யாரோ ஒரு லேடி அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அது லேடி கிடையாது அந்த டாம் போயிட்டிருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. சோ இத தெரிஞ்ச உடனே பதறி போறாங்க. சோ கடைசியா மேகன் போனது டாம் கூட தான். இப்ப அப்படியே விடுஞ்சிடுச்சு, நேரா வீட்டுக்கு ஓடி வராங்க. ஆனா குழந்தை கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிட்ட போனாலே ஆனா பயப்படுறாங்க, அங்கேயே இரு நீ ஏதாவது பண்ணுவேங்களா அப்படின்னு சொல்லும் போது இவங்க கெஞ்சுறாங்க, நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, சரி ஓகே நான் இங்க நிக்கிறேன், இங்க நின்னே நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாம் நம்பாத, அவன் பயங்கரமான சைக்கோ, அவன் தான் மேகனை கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாரு மேகனை கொண்டாருனா சொல்லாத, அவருக்கு அஃபேர் இருக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவர் கொண்டிருக்கலாம் மாட்டாரு, அவரை விட்டுலாம் நான் ஏறி போனதை நான் பார்த்தேன், நீ என்ன அடிச்சுட்டும் போன அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ போதையில ஏதோ ஒன்னு வளர்ற அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட கூச்சப்படாம போய் சொல்லிட்டு இருக்கான், நீ குடிச்சா உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நீ வேற யாரையோ பாத்துருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது இல்ல நான் பார்த்தேன் போய் சொல்லாதடா, ஏன்டா என்ன இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இவங்க கதறி அழும் போது அப்ப சொல்றாங்க நம்ம அண்ணா, ஆமா எனக்கும் தெரியும், நான் உன் போனை கண்டுபிடிச்சேன் குட்டி போனை, அப்ப மேகனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்திருக்கல நீ, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர மிஸ் கால்ஸ் கேட்டா ரேச்சல் பண்ணா ரேச்சல் பண்ணான்னு சொல்லிட்டு இவன் மேல பழி போட்டுட்டு இருந்த, ஆனா அவதான் உனக்கு பண்ணிருக்கா, அவ நம்ம குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் தெரியாம நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளா என்ன பண்றான், அப்படியே அந்த சைக்கோ கேரக்டருக்கு மாறுறான். ஆமா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போய் அதுக்கப்புறம் டயர்ட் ஆகுதுன்னு வந்து பத்துக்கிற, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைய தூக்குறான் பாருங்க, சைக்கோத்தனமா அந்த குழந்தை அழுவுது. இந்த பக்கம் ரேச்சலும் பயப்படுறாங்க, அந்த பக்கம் ஆனாவும் பயப்படுறாங்க. குழந்தைய கூட அப்படின்னு சொல்லும்போது குழந்தை வேணுமா, சரி குழந்தை எடுத்துன்னு போயிட்டு குளிப்பாட்டு எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போலீஸுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே அடிச்சு தலைமுடியை இழுத்துன்னு போயிட்டு தர தரன்னு கொண்டு போயிட்டு கிச்சன்ல உட்கார வைக்கிறான். இங்க பாரு இது ஜஸ்ட் ஒரு அஃபேர் தான் எனக்கு தெரியுது, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அழுறாங்க, அவன நல்லா தான்டா லவ் பண்ண, உன்ன நல்லா தான்டா பாத்துக்கிட்டேன், குடிக்க வச்சு பைத்தியக்காரின்ற ஒரு பட்டத்தை ஏற்படுத்தினு மட்டும் இல்லாம என்னையே நான் வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டேடா அப்படின்னு அழுதுட்டே இருக்கும் போது இப்ப கூட வேணா சொல்றானா, இங்க பாரு நீ ஃபுல்லா குடிச்சிருந்த, வேற யாரையோ பாத்திருக்க, இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இல்லடா நான் உன்னை தான் பார்த்தேன், நீ தான் அந்த பொண்ணை கூட்டு போனும் போது கிளாஸ் எடுத்து மண்டையில அடிக்கிறான். இப்ப உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு
காட்டுறாங்க. இந்த மேகன்ற ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அஃபேர்ல இருந்தது வேற யாருமே கிடையாது, டாம் கூட தான் இருந்திருக்கா. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னல அப்பப்போ காட்டு பகுதியில் போயிட்டு யாரு கூட வந்து அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாருமே இல்லை, டாம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அன்னைக்கு நைட்டு டாம் கூட அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க போய் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், கண்டிப்பா வந்து இது ஸ்காட்டோடையது கிடையாது, உன்னோடையது தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கோவப்பட்டு உடனே வந்து அதை அபார்ட் பண்ணு, எனக்கு வந்து ஊங் மூலியமாலாம் குழந்தை தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசும்போது அவங்களுக்கு சமய கோவம் வந்தது மேகனுக்கு. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரேச்சல் உனக்கு போர் அடிச்சு போனா, அதனால அவளை கழட்டி விட்டு ஆனாக்கு வந்த, ஆனா போர் அடிச்சு போனா இப்ப என்கிட்ட வந்திருக்க, இன்னும் எத்தனை பேர்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் கடுப்பாயிரான், புடிச்சு தள்ளி விட்டா தலையில சம்மடி பட்டு இவங்க கீழே விட காலை புடிச்சு தர தரன்னு ஏத்துன்னு போயிட்டு இவளை விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறாங்கல் எடுத்து மண்டையிலேயே நச்சு நச்சு நடிச்சு சாகடிச்சு அதே இடத்துல புதைச்சிட்டு போறான் இவன். இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அப்படியே மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டானா, ஆனவ மேல அனுப்பிட்டான், ஒழுங்கா மேல ஏறு, இந்த பிரச்சனையை நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எழுந்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இப்ப என்ன சொல்றானா, இங்க பாரு நீ நல்லா குடிச்சிட்டு இருந்த, நீ தான் அந்த மேகனை கொலை பண்ணிருக்க, இப்ப ஏன் மேல படிய போட பாக்குற, ஆக்சுவலி நீ ஏன் இந்த கேஸ்ல வந்து மாட்டிக்கின, ஒழுங்க ட்ரெயின்ல மட்டுமே போயிருக்கலாம், தேவையில்லாம அன்னைக்கு குடிச்சிட்டு அந்த கிரைம் நடந்த இடத்துல நீ வந்திருக்க, இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் நீ தான் கொலை பண்ண எல்லாருமே நம்புவாங்க, ஏன்னா நீ ஒரு குடிகாரி, போய் சொல்றவ காட் வீட்டுக்கு வேற அடிக்கடி போயிட்டு வந்திருக்க, அப்புறம் உன் போன்ல வேற ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மேனிபுலேட் மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கான், நீ தான் பண்ண நீ தான் பண்ணு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு கத்து கத்துறாங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லடா, நான் அவளை கொலை பண்ணலடா, நீ தான் கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடுறாங்க. போகும்போது சைட்ல வந்து ஒரு நைஃப் மாதிரி இருக்கு, பாக்கெட் நைஃப் மாதிரி, அதை எடுத்துக்கிட்டு தான் ஓடுறாங்க. டோரை திறந்துக்கிட்டு எப்படியாவது வெளியில போயிடலாம்னு பாக்குறாங்க, புடிச்சு சம்மடி அடிக்கிறான், கழுத்தை நெறிக்கிறான். சோ இவனுடைய முழு சைக்கோத்தனத்தை இப்பதான் ஆனா பாக்குறாங்க, அப்படியே பயந்து போய் அவங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்க எதுவுமே பண்ற மாதிரி இல்ல. அப்படியே பாத்துட்டே இருக்கும்போது ஒரு பாட் எடுத்து ஒரே அடி அடிக்கிறாங்க தலையிலேயே நம்ம ரேச்சல், அடிச்சுட்டு ஓடுறாங்க. வேக வேகமா வெளியில ஓடும் போது எப்படியாவது புடிச்சிடணும்னு நினைக்கிறான் இவன், இப்ப திரும்பி கழுத்துலயே அவன் கையில வச்சிருந்த அந்த பாக்கெட் நைஃபை கொடுத்துறாங்க, அப்படியே குத்தி அவனை படுக்க போடுறாங்க. இதை பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆனா வராங்க, ஆனா ஓடி வந்து பாக்குறாங்க கழுத்துல கத்தி குத்தி இருக்குது, அதை எடுக்க ட்ரை பண்றாங்க, அது இன்னுமே ஆழமா இறங்கி ரத்தம் தெரியுது. அவ்வளவுதான், அந்த இடத்துல டாம் இறந்து போறான், உங்க மேலயும் ஃபுல்லா ரத்தம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போலீஸ் வருது, அப்படியே ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில வராங்க, ஆனாவே அரெஸ்ட் பண்றாங்க, நம்ம ரேச்சலையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப வெளியில ஸ்காட் நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த எல்லாத்தையுமே வந்து ஆனா சொல்றாங்க, மேகனை கொண்டது டாம் தான், அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன காப்பாத்துறதுக்காக வந்தாங்க ரேச்சல், அவன் கொலை பண்ண பார்த்தான், கண்டிப்பா கொலை பண்ணிருப்பான், ஏன்னா என் கண்ணால பார்த்தேன், அவன் கழுத்தை நினைச்சு சாகடிக்க ட்ரை பண்ணுதேன், சோ அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அவனை கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனா சொல்றாங்க. சோ இதுதான் கம்ப்ளீட்டான ஸ்டோரி, பயங்கர த்ரில்லிங்கா இருந்ததா. சோ இந்த மூணு பெண்களுடைய வாழ்க்கை, சோ அதுல விளையாடின டாம், ஆனா இதுல பாவம் வந்து இரையாக்கப்பட்டது நம்ம ஹீரோயின் தான், ஏமாத்தப்பட்டு அவங்க அவங்களையே வெறுத்து, ஆனா பரவாயில்ல எப்படியோ வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த வில்லன் பாத்தீங்கன்னா அவன் ஒரு தப்ப பண்ணிக்கிட்டு மீண்டும் மீண்டும் தப்ப பண்ணிக்கிட்டு அதை அசால்ட்டா வேற ஒருத்தர் மேல பழிய போட்டுருது அவன் தப்பிக்கணும்ன்றதுக்காக, அதுவும் எமோஷனலா போடப்படுற ஒரு பழி, அது யாராலையுமே ஏத்துக்க முடியாது. இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அப்படியே ட்ரெயின்ல உட்காந்துன்னு வழக்கம் போலதான், இவ்வளவு பெரிய புயலுக்கு அப்புறம் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு மறுபடியும் விண்டோ வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போறாங்க, அடுத்து என்ன பார்க்க போறாங்களோ என்ன கேஸ் வரப்போதோ. சோ எப்படி இந்த படம் முடியுது, சோ எப்படி இருந்தது இந்த படம், இதுதான் சில பேர் சொல்றீங்க ரொம்ப லென்தா இருக்கு கதை அப்படின்னு சொல்றீங்க, சோ இந்த மாதிரி மூவி மட்டும் தான் நான் லென்தா சொல்லுவேன். அதுக்கு ரீசன் எனக்கு வந்து இந்த வீடியோவை நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனா பார்க்க வேணாம், எனக்கு ஒரு படமாவே பார்க்கணும், அந்த படத்துல இருந்த எல்லா ஃபீலும் நான் உங்களுக்கு கொடுக்கணும். சோ அதனாலதான் இவ்வளவு. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.